வணக்கம். இன்னும் ஒருத்தர் கூட லைவ் வியூவில் வரல, அப்படியே இருங்க. கொஞ்சம் பார்த்து யாராச்சும் வந்தீங்கன்னா கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு கொஞ்சம் செக் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம சீயமங்கலத்தில் யார் யார் பார்க்குறீங்க? கேமரா ஆட்டாம இருக்கா? ப்ளூடூத். ஹலோ. ஆ, ஓகே ஜி. எல்லாருக்கும் கிளாரிட்டி எப்படி வருது? வாய்ஸ் கிளாரிட்டி ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். கிட்டத்தட்ட வந்து நம்ம கரெக்டாக இருக்கிற இடம் வந்து வந்தவாசி, அடுத்து தேசூர் பக்கத்தில் இருக்கிற சீயமங்கலம் அப்படின்ற ஒரு ஏரியாவில் இருக்கோம். ஆக்சுவலாக ஃபேஸ்புக் பேஜில் வந்து நம்ம வந்து விஷயத்தை வந்து அட்மோஸ்ட் மினியாக ஷேர் பண்ணியிருந்தோம். யாரோ ஒருத்தவங்க அங்கே போனப்போ கொஞ்சம் விஷுவலைஸாக லைவ் கொடுத்து தகவல் சொன்னால் நல்லாயிருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதனால் சரி, முடிஞ்ச அளவுக்கு லைவில் எனக்கு வர அளவுக்கு உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி தான் சரி வந்திருக்கோம். வாய்ஸ் ஓகேவா இருந்தால் வாய்ஸ் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட வந்து இந்த கோவில் வந்து 1400 வருடங்கள் வந்து பழமையான கோவில். இந்த கோவிலில் வந்து குடவரை கோவில்ன்ற ஒரு கான்செப்டை நம்ம எடுத்துகிட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற ஒரு தொழிலாள் ஆய்வாளர்கிட்ட ஆராய்ச்சியாளர்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து இந்த கோவிலுக்கு வந்து நல்ல ஸ்டார் ரேட்டிங்னு ஒரு வச்சிங்கன்னா 5.7 ரேட்டிங் ஸ்டார் கொடுப்பாங்க. அந்தளவுக்கு வந்து குடவரை கோவிலில் ரொம்ப முக்கியமான ஒரு கோவில். இதை வந்து கட்டின ஒரு யாருன்னு பார்த்தோன்னா மகேந்திர பல்லவர். அவருடைய ஆட்சி காலகட்டத்தில் அவர் தான் இந்த குடவரை கோயிலை வந்து முழுசாக கட்டி இருக்கார். இந்த கோவிலில் ரொம்ப முக்கியமான சிறப்பு அம்சம், அதாவது நீங்கள் இது வரைக்கும் கேட்டிருக்காத ஒரு விஷயம் வந்து இந்த குடவரை கோவிலில் இருக்கும். அதாவது நடராஜரை வந்து நீங்கள் எல்லாருமே வந்து பார்ப்பீங்க, நடராஜர் சிலையை வணங்குவீங்க. ஆனால் உலகத்தில் இருக்கிற எல்லா நடராஜர் சிலைக்கும் இங்கே இருக்கிற ஒரு சிலை தான் முதல் உலகத்திலே செதுக்கப்பட்ட நடராஜர் சிற்பம் இந்த கோவிலில் தான் இருக்குது. அதோடய ஃபோட்டோவும் வந்து நான் இதுக்கு முன்னாடி இருக்கிற போஸ்ட்டில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். பழையசு ஃபோட்டோ போஸ்ட் தான், அதை பார்க்காதவங்க வந்தவாசி கிங்ஸில் போனால் திருப்பி நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அதில் போனோன்னா அந்த ஃபோட்டோஸ் பார்க்கலாம். நான் இப்போயும் எடுத்து திருப்பி நான் ஃபோட்டோஸ் வந்து போடுறேன். அதுக்கப்புறம் இந்த கோவிலுக்கு வந்து நல்ல என்ன பேர் சொல்லுவாங்கன்னா ஆவணி பஜனம் பல்லேஸ்வரம் அப்படின்ற கோவில் வந்து சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட வந்து இந்த கோவில் வந்து திருப்பி ரினோவேட், விஜயநகர பேரரசு காலகட்டத்திலையும் வந்து இந்த கோவிலில் வந்து ரினோவேட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து அவங்க வந்து ஒரு குடவரை கோவிலில் விஜயநகர பேரரசுகள் பண்ணது கம்மி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. வரலாற்று ஆய்வாளர்கள்ட்ட நான் கேட்டும்போது விஜயநகர பேரரசு வந்து மிஞ்சக கம்மியான இடத்துல தான் பண்ணுவாங்க. இப்போ வந்து கரெக்டாக இப்போது அவர் காட்டுற இடம் வந்து பக்கத்தில் ஒரு சின்னதாக வந்து பாறை மேலே வந்து மேலே இருக்கிற ஒரு பாறையை வந்து கொடைஞ்சி செய்யப்பட்ட வந்து ஒரு முருகர் கோவில் தான் இப்போ நீங்கள் இந்த ஃப்ரேமில் இருக்கிறத பார்த்துட்ருப்பீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இது விஜயநகர பாணியில் செய்யப்பட்ட ஒரு விஷயம். அவன் அந்த விஜயநகர பாணியில் தான் வந்து இந்த மாதிரியான அமைப்புகளை செய்யப்பட்டிருப்பாங்க. அப்புறம் வந்து கோவில் மூலஸ்தானத்துக்குள்ள வந்து சிவலிங்கம் இருக்குது. ரெண்டு சைட்லேயும் போகிற சைடு ஃபுல்லாக சிறப்பும் தான் இருக்கும். அதனால் வேறு என்ன இருக்குது இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா, இந்த கோவிலை பற்றி நிறைய ஃபுல்லாகவே பெருமையான விஷயம் தான். பட் நமக்கான கான்செப்ட்டுன்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து கொஞ்ச நாள் விஷயம் தெரியும். நம்மளும் வந்து மற்றவங்கிட்ட வந்து படித்து தெரிஞ்சுக்கிறது தான். வேறாச்சும் கொஷின்ஸ் ஏதாச்சும் இருக்கா? அதே மாதிரி கோவிலில் வந்து ரிஷப் பந்திகர் சிற்பம் அப்படின்னு ஒரு சிற்பம் இருக்குது. அந்த சிற்பத்துடைய ஃபோட்டோஸ் நான் எடுத்து அனுப்புகிறேன். அந்தளுடைய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவனும் பார்வதியும் வந்து நந்தி மீது வந்து சாஞ்சிட்ருப்பாங்க. அது கிட்டத்தட்ட வந்து அது ரொம்ப ரேரான விஷயம். சிவனும் பார்வதி நந்தி மேலே வந்து சாஞ்சிட்டு ஒரு உயரமாக இருக்கிற ஒரு ஃபோட்டோ வீடியோ சாரி ஒரு சிற்பம், அதை வந்து நம்ம பார்க்குறது வந்து கொஞ்சம் ரேர் தான். அந்த ஒரு விஷயத்தை வந்து அந்த ஒரு ஃபோட்டோவை வந்து உங்களுக்கு போடுறேன். வேறு என்ன செய்ய இருக்குது? முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கிற ரொம்ப வந்து பெரிய பழமையான அதுவும் குடவரை கோவில். இப்போ அந்த ஃப்ரேமில் நீங்கள் பார்த்தீங்கனாலுமே நல்லா தெரியும். ஒரு பாறம் வந்து அழகாக குடைஞ்சி அது மேலே சூப்பராக ஒரு கிரண்டு வச்சுருப்பாங்க. அதுக்கு மேலே இருக்கிற கலசங்கள் கூரை வந்து கிட்டத்தட்ட வந்து எதில் செஞ்சுருப்பாங்கன்னா கல்லால் செய்யப்பட்ட கலசமாக தான் இருக்கும்.
ஆனால் வந்து இப்போ ரினோவேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து கோவில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ரொம்ப எப்படி சொல்ல ஒரு இன்ஃபார்மலாக ஒரு பழமையான இவ்வளோ பழமையான ஒரு கோவிலுக்குள்ளே வந்ததுன்னா ஒரு இப்போ காஞ்சிபுரம் மாதிரி ஒரு இடத்துல எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு கைலாசநாதர் கோவில் வந்து எந்த அளவுக்கு பராமரிப்பில் இருக்குன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். கைலாசநாதர் கோவில், ஏகாம்பரர் கோவில், இது மாதிரி தொல்லியல் துறை கண்ட்ரோலில், இதுவுமே தொல்லியல் துறை கண்ட்ரோலில் இருந்தாலும் இந்த கோவிலோட பராமரிப்புன்றது ரொம்ப ஒஸ்ட்டுன்னு சொல்லணும். ஒஸ்ட்டு மின்னெல்லாம் வந்தப்போ இந்த சீரமைப்பு பணிகள் கூட இல்லாமல் தான் இருந்துச்சு. வந்து அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஒரு பொறுப்பான விஷயங்கள் இருக்காது, பாதுகாப்புக்கான ஆட்கள் இருக்க மாட்டாங்க, யார் யாரோ வராங்க, சின்ன பசங்கன்னா அந்த டேட்டை வந்து இருக்கிற கல்லுலாம் கொண்டுட்டு போகிறாங்க, கிரிக்கெட் விளையாட ஸ்டெம்பாக யூஸ் பண்ணுறாங்க, பெரிய பெரிய இந்த தூண்களை கல்களை பேத்துட்டு போயிட்டு. அதனால் வந்து ஒரு விஷயம் என்னென்னா இதோடைய பராமரிப்புன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா பல ஆயிரம் வருஷம், 1500 1600 வருடங்களுக்கான ஒரு வரலாற்று விஷயத்தை கொண்டு இருக்குது. உலகிலே முதல் முதல் சொல்லப்படுற அந்த நடராஜர் ஓவியமே கொண்டு இருக்கிற இடம் இது தான். அதுக்கான விஷயங்களை வந்து முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் வந்து சில இடங்களில் மனுக்கள் கொடுத்துருக்கோம். மேலும் வந்து இது அடுத்த கட்ட நடவடிக்கையாகவும் மீண்டும் வந்து கொடுத்துட்டே இருப்போம். சரி ஓகே ஜி, வேறு ஏதாச்சும் கொஷின்ஸ் இருந்தால் எதுவும் வருதாடா கமெண்ட்டு, எதுவும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணிட்டேன், கூடுதலாக ஏதாச்சும் தகவல் இருந்தால் நான் போஸ்ட்டாக போகிறேன். தேங்க்யூ. இது அப்படியே இந்த பக்கத்தில் ஒரு நல்ல அழகாக ஏரி கூட இருக்குது ஜி.